பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல பாட்டு கூட்டத்தையும் வரவேற்பை எடுத்து கொடுத்த தேவ பிள்ளைகளை தேவன் தம்மை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 2:3 தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் இந்த நாளை, இந்த ஓய்வு நாளை
பரிசுத்தமாக்கி இருக்கிறது போல நாமளும் நம்முடைய வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வினால் ஆரம்பிக்கும் இந்த வேலையிலே வந்து இந்த ஆராதனையில கலந்து கொள்ள வந்திருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த கூட்டத்தின் ஆரம்ப பாடலாக சகோதரி ஆஷா சுஜி அவர்கள் இந்த ஆரம்ப பாடலை பாடுவார்கள். Thank you.
பாடலை பாடிய சகோதரிகளை தேவன் தாமே பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நமக்கு வேத வாசிப்பை சகோதரி குளோரி செல்வி அவர்கள் நமக்கு வாசிப்பார்கள். சிஸ்டர் சத்தம் கேட்கல, உங்க இதை அன்மியூட் பண்ணிக்கோங்க. மத்தேயு 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மீண்டும் வாசிக்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். சகோதரிக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை சகோதரர் ஜான் டேவிட் அவர்கள் நமக்கு ஏறெடுப்பார்கள். கேக்குதா பாஸ்டர்? யாவரும் ஜெபம் செய்வோம். மகத்துவமும் இரக்கமும் கிருபையும் உள்ள தகனே, அருமையான இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம். உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 6 நாட்களும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வந்த தேவக்காக நன்றி தேவப்பனே. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இந்த ஆரம்ப ஆராதனை கொடுத்த தேவக்காக நன்றி. கடந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த எழுப்புதல் கூட்டத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்துவீங்க, அது நன்றி தேவப்பனே. ஆண்டவரே, இந்த கூட்டத்திலே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்கள் பேர்பாராய் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த கூட்டத்தை ஏற்படுத்த செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாச்சுப்பிக்கிறோம். தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. விசேஷமாக செய்தியை கொடுக்க போகிற தாசனை ஆசீர்வதிங்க. கொடுக்கக்கூடிய செய்தியை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தாவை உதவி செய்யுங்க. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்துங்க. துதி கன மகிமை அனைத்தும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஜபத்தை ஏறெடுத்த சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் நம்ம ஜப வேலைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த ஜப நேரத்தை நம்மத்தில் இருக்கும் போதகர் டாக்டர் ஜான்சன் அவர்கள் இந்த வேலையில நமக்கு எடுத்து தருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மன மகிழ்ச்சியான ஓய்வு நாள் ஆரம்ப நேர வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து இந்த சிறப்பு ஓய்வு நாள் ஆயத்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டிருந்தாலும் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்னை மெட்ரோ செக்ஷன் சார்பாக உலகெங்கிலும் இருந்து யூடியூப் மூலமாக காணொலி மூலமாக இந்த சிறப்பு ஓய்வு நாள் ஆராதனை இன்று நாளை நாளை மறுதினம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் ஆண்டவரே, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், மன மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளில் அன்பந்த பிள்ளைகளாக இந்த பட்டணத்தில் உள்ள விசுவாச பிள்ளைகளும் உலகத்தில் அநேகர் நாம் இணைந்து ஒரு மனப்பட்டு ஜெபித்து, தேவனே எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஆபகூக் என்ற ஒரு பக்தன் சொல்லுகிறார், 3:2 ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறீங்க,
நாங்கள் பயமுண்டாயிருக்கிறோம். ஆனாலும் இந்த வருஷத்தின் நடுவிலே ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் வரப்போகிறது. ஏறக்குறைய 8 மாதங்களை கடந்து விட்டோம். இந்த வருஷங்களின் நடுவில் கடந்த நம்முடைய வாழ்விலே, நம்முடைய சபைகளில், நம்முடைய ஊழியங்களில் கிரியையை உயிர்ப்பிக்கவும் ஆண்டவர் விளங்கும்படியாய் அவருடைய கிருபைக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோருமாய் கண்களை மூடி நாம ஜெபிப்போமா? ஒரு பாடலிலே ஒரு கவியை மாத்திரம் நாம் கேட்போம். ஆண்டவர், இந்த நாளிலே கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. விசுவாச பிள்ளைகள், திருச்சபையின் தலைவர்கள், மற்றுமாய் போதகர்கள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், விசேஷமாய் இந்த நாளிலே தென் சென்னை வட்டார திருச்சபையின் கூடுகை கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் இந்த நாளிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, உங்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி, நம் அனைவருமாய் சென்னை பட்டணத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளும் ஒருமனப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேளும் என்று இந்த பாடலை நாம் பாடுமா? ஒரே பாடலில் ஒரு கவியை மாத்திரம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு வல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. இந்த பாடலை பாடி சகோதரர் ஆண்ட்ரூ அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். விசேஷமாக நம்முடைய தேவ ஊழியர் போதகர் ஆல்வின் அவர்களுடைய தாயார் மதுரை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர் ஜோசப் பீட்டர் இன்னுமாக ஒரு சிலர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காகவும் ஐ வில் கோ இன் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் உலகம் முழுவதும் ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த வேளையிலே ஒரு சுருக்கமான ஜபத்தை சகோதரர் ஆண்ட்ரூ அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுவோம், ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்காரணரே, இந்த மாலை வேளையிலே மீண்டும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தாப்பனே. இந்த வேளையிலும் சென்னை பெருநகர 7ஆம் நாள் அட்வந்து திருச்சபைகளின் பிரிவுகளின் சார்பாக நடைபெறும் இந்த தொடர் கூட்டங்களை நீர் அபரிதமாக ஆசீர்வதித்து வருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே தென் சென்னை வட்டார திருச்சபைகளின் சார்பாக நடக்க இருக்கிற இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. எங்கள் பாவங்கள், எங்கள் ரோகங்கள், எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் இந்த ஜபங்களுக்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. முதலாவது பாவங்களை மன்னியும், பரிசுத்தப்படுத்தும் ராஜா. இந்த கூட்டங்களுக்காக பிரயாசப்படுகிற தலைவர் ஐயா ஜான்சன் முத்துராஜ் அவர்களையும், செயலர் பாஸ்டர் முத்துராஜ் சேகர் அவர்களையும், பொருளாளர் ஐயா செல்வம் அவர்களையும், இதற்காக ஊன்றுகோலாக உறுதுணையாக இருக்கிற
தகப்பனே டாக்டர் ஜான்சன் ஐயா அவர்களையும் பகுதி தலைவர்களையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவருடைய ஊழியங்களை உற்று நோக்கி ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆசியும் தாரும் தகப்பனே. அவருடைய குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தியை தர போகிறதான அருமையான போதகர் ஐயா சாண்டில்யன் அவர்களை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அவரை மென்மேலும் ஆசீர்வதியும் தகப்பன. அவர் மேற்பார்வையில் நடைபெறுகின்ற இந்த வட்டார திருச்சபைகளை நீர் ஆசீர்வதியும் தகப்பன. ஆண்டவரே இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் உம்முடைய அனுகிரகமும் தாரும் தகப்பன ராஜா. இடையூறுகளை அகற்றும் தகப்பன. பாடுகிற பாடல்கள், ஜபிக்கின்ற ஜபங்கள், வல்லமையுள்ள சாட்சிகள், எழுப்புதல் செய்திகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் தகப்பன ராஜா. ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே நாங்கள் கூடியிருக்கிறோம் தகப்பன. ஒரு பதட்டமான நெருக்கடியான இக்கட்டான காலத்தில் இருக்கிறோம் ராஜா. ஆலயத்திலே கூடி ஜபிக்க வேண்டிய நாங்கள் வீட்டிலே தரித்து உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் தகப்பன. பிதாவை எங்கும் தொழுதும் கொள்ளும் காலம் வரும் என்று நீர் சொன்னீரே ராஜா. ஆண்டவரே தகப்பன அப்படியாக இந்த நாளிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். நான் உனக்கு முன்னால் போய் நாடவைகள் எல்லாம் செவ்வையாளேன் என்று சொன்னீர் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தருண, எங்கள் விசுவாச வர்த்திக்க செய்யும் ராஜா. வந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. இந்த நாளை தகப்பனே அருமையான ஜோர் பீட்டர் ஐயாவுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற அவருடைய சுத்திக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இந்த தொற்று நோயத்தில் விளக்கி காத்து பூரண சுகத்தையும் தீர்க்க ஆயுஷையும் கட்டளையிடும். இந்த நாளிலே அருமையான போதகர் ஆழ்வினுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் பரலோகத்தின் தேவன், அந்த தாயாருக்கு பூரண சுகத்தை தருமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. இந்த நிகழ்ச்சிகளை ஜப சிந்தனையோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவருடைய சேவைகளை சந்தியும் தகப்பனே. கொள்ளை நோய் பாதிப்புகள் நெருங்கா வண்ணும் பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ராஜா. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் சிரம் தாழ்த்தி வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது ஒரு ஜபத்தோடு நாம் இந்த ஆராதனையை நாம் முடிக்க, இந்த ஜப ஆராதனையை முடிக்க இருக்கிறோம். யுக நெடுகிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனப்பட்டு ஜபித்த போது அமெரிக்கா தேசத்திலே 1800 1840 அந்த காலகட்டங்களில தான் வில்லியம் மில்லர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற செய்தியை உலகத்திற்கு சொல்லி வந்தார். அந்த காலகட்டங்களிலே ஜேம்ஸ் மேக் எம்சி கிரீடி என்பவரும் சார்லஸ் ஃபினே என்பவர்களும் இவர்களுடைய வல்லமையினால் ஜெபக்குழுவினாலே அமெரிக்கா தேசம் முழுவதுமாக 500,000 கிறிஸ்தவர்கள் இருந்த நாட்கள் பிறகு 1,000,000 மாறியிருக்கிறது. ஏறக்குறைய 15,000 பட்டணங்களிலும் இன்னும் 100,000 கிராமங்களிலும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 1850 ஆண்டிலே ஏறக்குறைய 60% அந்த தேசம் முழுவதுமாக ஒரு வல்லமை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலுமாக இந்த நாட்களிலே, இந்த கொரோனா தொற்று காலங்களிலே, இந்த ஆராதனையில் ஏன் நாம் இந்த ஜபத்திற்கு இவ்வளவு நேரம் எடுக்கிறோம் என்றால் இது ஒரு சாதாரண ஜப ஆராதனை அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவரும் ஒரு அவசரமான காலகட்டத்தில் இருக்கிறோம், ஒரு அவசரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாம் இதுவரை இருந்த இல்லாத அளவு ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டும். சார்லஸ் வெனி என்பவருடைய ஜெபத்தினாலே தேசம் ரட்சிக்கப்பட்டது. ஒய்த்துமையார் சொல்லக்கூடிய வாசகத்தை வாசித்து நாம் இந்த ஜெபத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். குறைவாக பேசுங்கள் இந்த காலகட்டத்திலே. அம்மா ஒய்த்துமையார் சொல்லக்கூடிய காரியம், அனாவசியமான பேச்சில் நாம் விலை மதிப்பற்ற நேரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஜபத்திலும் உபவாசத்திலும் ஐக்கியமாக தேவன் தரக்கூடிய அளவற்ற ஞானத்தை பெற்றுக் கொள்ளுவோமா? குறைவாக பேசுவோம். நம்முடைய விலை மதிப்பற்ற நேரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். உபவாசம் ஜபத்திலே வேத வாரங்களிலே நண்பர்களாய் ஒருமனப்பட்டு சபையால் ஜபிக்கும் போது நம்முடைய சென்னை பட்டணத்திலே ஒரு எழுப்புதலை காணத்தக்கதாக நாம் அனைவருமாய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? திரு சிட்டி பாபு அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். விசேஷமாய் வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், இன்னும் வாழ்வாதாரங்களை இழந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக
நம்முடைய பள்ளிகள் தலைவர்களுக்காக ஜபிக்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் ஜபிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஜபிப்போம். ஜபிப்போம். இரக்கத்தில் அன்பு தகப்பனே, கடைசி போய் காலத்திலேயும் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர் ஆராதனையே. ஆமென், ஆமென். நல்ல ஜெப நேரத்தை நேர்த்தியாக எடுத்துக் கொடுத்த போதகர் டாக்டர் ஜான்சன் அவர்களுக்கும் இந்த ஜெபித்த விசுவாச பிள்ளைகளையும் தேவன் தாமே பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தையும் இந்த நேரத்திலும் நம்முடைய போதகர் முத்துராஜ் சேகர் அவர்கள் நமக்கு எடுத்துக் கொடுப்பார். Thank you.
இந்த நாளுக்குரிய தெய்வ செய்தியை கொடுக்க இருப்பவர்கள் பாஸ்டர் சாண்டிலின் அவர்கள், நம்முடைய தென் சென்னை மண்டலத்தினுடைய தலைமை போதகர். எல்லாருக்கும் அவரை நன்றாக தெரியும். அறிமுகம் தேவையில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றியும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். தொழூர் என்று சொல்லக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அருமையான அந்த கிராமத்திலே நம்முடைய அழகிய திருச்சிகளுடைய தலைமை மூப்பராக ஐயா தேவ சகாயம் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் ஆறு குழந்தைகள். அந்த ஆறு குழந்தைகளிலே மூத்த மகன் சாண்டிலின் அவர்கள். மூத்த மகன் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி குடும்பம் அர்ப்பணித்த நிலையில் அவர்களை கல்லூரியிலே சுயசீர் கல்லூரியில் படிப்பதற்காக அங்கு அவர்கள் எரியல் படிப்பிலே முதுகலை முடித்து அவர்கள் நல்ல ஒரு ஆயத்தத்தோடு நம்முடைய ஊழியத்திலே வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கத்துடைய ஊழியத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் விதமாக ஒரு நல்ல அறிமான சகோதரி சுமதி என்கிற ஒரு மகளை தேவனுடைய வாழ்க்கையில துணையாய் கொடுத்தார். அவர்கள் ஒரு நல்ல இல்லத்தரிசியாக இன்றைக்கு காணப்படுகிறார். அவர்களுக்கு ஒரே ஒரு அருமையான மகள் சமீரா 7வது வகுப்பு படிக்கிறார்கள். சாண்டிலின் அவர்களை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு செய்தியாளர். நான் அவரை முதன்முறையாக பார்த்த போதே ஒரு நல்ல வலிமையான பிரசங்கியாகத்தான் பார்த்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக வேலூருக்கு நான் அழைப்பித்திருந்தேன். ஒரு இரவு கூட்டத்திற்கு நல்ல ஒரு செய்தி, சிறிய வயதிலே நான் பிரமித்து போகிற அளவுக்கு ஒரு செய்தியை கொடுத்தார்கள். எதிர்காலத்திலே ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இங்கு இருக்கிறார் என்பதை நான் உணரும் விதமான ஒரு பிரசங்கம் அன்றைக்கு நான் கேட்டேன். அதை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். ஆக நம்ம விதத்திலே ஒரு நல்ல ஊழியக்காரர், நல்ல ஒரு பிரசங்கி இருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். அவர்களை பற்றி அவருடைய நண்பருடைய ஒரு இடத்துல கேட்டேன். அவர் சொன்னார்கள், எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு அவருக்கு. எந்த ஒரு கருத்து சொன்னாலும் அதை நன்றாக ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அதை குறித்து முடிவெடுக்கிற ஒரு பழக்கம் அவருக்கு உண்டு என்று சொல்லி சொன்னார்கள். மனதிலே பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பழக்கம் அவரிடத்தில் உண்டு. பழகுவதற்கு இனிமையானவர். அவர் கொடுக்கப்பட்ட வேலையிலே குறையில்லாதபடிக்கு இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையோடு கூட எந்த நேரத்திலே சபை விசுவாசிகளை சந்திக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் குறைவில்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரராக அவர் இருக்கிறார். ஒரு நல்ல நிர்வாகத்திறன் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆக ஒரு அறிமான ஊழியக்காரர் தேவன் நம்முடைய சென்னை பகுதிக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் பேசுகிற போது நாம் ஜெபத்தோடு இருப்பதை நாம் அதை கேட்போம். தேவன் தம்முடைய மகன் எடுத்து பயன்படுத்துவாராக அவர்கள் பேசுவதாக ஒரு விசிஷ்ட பாடலை நாம் பாட கேட்க இருக்கிறோம். நம்முடைய தென்னாசிய மண்டலத்துடைய தலைமை பொருளாளர், நம்முடைய அன்புக்குரிய போதகர் பாஸ்டர் செல்வின் மூர்த்தி அவர்கள் ஒரு விசிஷ்ட பாடலை நம்மத்திலே கொண்டு வருவார்கள். அதன் பிறகு தொடர்ந்து பாஸ்டர் சாண்டிலின் அவர்கள் நமக்கு தேவி செய்தியை கொடுப்பார்கள். பாஸ்டர் செல்வின் மூர்த்தி. நேற்றைய தினத்தில் தேவ தூதை தந்த போதகர் அவர்களுக்கும் இன்றைய தினத்தில் தேவ தூதை தரப்போகின்ற போதகருக்கும் நான் என்ன மொழியில் பாடப்போகின்றேன் என்ற அந்த மொழி அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். பாரதியார் அவர்கள் சொன்னார்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் என்று சொன்னவர் சுந்தர தெலுங்கனில் பாட்டிசைத்து என்றும் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த தினத்தில் நான் ஆண்டவரே தெலுங்கு மொழியில் மகிமைப்படுத்த இருக்கின்றேன். அது நீங்கள் சற்று உன்னிப்பாக கவனிப்பீர்களாயின் இந்த தமிழுக்கும் தெலுங்குக்கும் அதிக வித்தியாசம் ஒன்றுமில்லை, உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணத்திற்கு நா ஹிருதயமா, நா ஏசையா, என்னுடைய இருதயமாக என்ன, என்னுடைய ஆண்டவரே. மற்றும் நீர் உம்முடைய ராஜ்யம் எனக்கு தேவை, உம்முடைய நாமம் மட்டும் போதும், இப்படியாக இந்த பாட்டு செல்கின்றது. ஷேரிங்க
ஹயநாதம் நீவேனையாராசுவை நாட்டுதயராஜல்லோ பிரதி ரோசு நூவு கொலு உண்டாலையா நாகுதயமா நாயேசையா பிரதி ஹயநாதம் நீவேனையா ராசுவை நாகுதயராஜல்லோ ప్రతిరోజున నువ్వు కొలువుండాలయ్యా నా హృదయాలే పరిపాలండి నా పాలన్నిటి నీ కొలగండి నా హృదయంలో మా హృదయంలో నువ్వు కొలువుండాలయ్యా నా హృదయంలో మా హృదయంలో నువ్వు కొలువుండాలయ్యా నా హృదయమా నా యేసయ్యా ప్రతి హృదయనాదం పరిశుద్ధుడా
పరిపూర్ణుడా యుగ పురుషుడా పురుషోత్తముడా పరిపూర్ణుడా పరిశుద్ధుడా యుగ పురుషుడా పురుషోత్తముడా నా హృదయమా నా యేసయ్యా భక్తి హృదయనాదం నీవేనయ్యా రా రాజువై నా హృదయ రాజన్నా ప్రతిరోజున నువ్వు కొలువుండాలయ్యా నా హృదయమా నా యేసయ్యా ప్రతి హృదయనాదం నీవేనయ్యా రా రాజువై నా హృదయ రాజయ్యా ప్రతిరోజు నా నువ్వు కొలు ఉండాలయ్యా మా హృదయాలే పాపాలంగి పాపాలన్నిటినీ తొలగండి నా హృదయంలో మా హృదయంలో నువ్వు కొలు ఉండాలయ్యా నా హృదయంలో మా హృదయంలో నువ్వు కొలు ఉండాలయ్యా நல்ல ஒரு பாடலை பாடிய போதகர் அவர்களை தேவன் தாமே பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் அனைவரும் ஜபத்தோடு இந்த ஆரணிக்குள்ள கடந்து செல்வோம். தேவ செய்தியை போதகர் சாண்டிலியன் அவர்கள் நமக்கு தருவார்கள். மாஸ்டர் நான் பேசுறது நல்லா கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார். இந்த அருமையான ஓய்வு நாளின் தூக்க வழியிலே ஆண்டுடைய மகத்துவத்தை கேட்கத்தக்கதாக வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை, ஓய்வு நாளின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய சென்னை மெட்ரோ செக்ஷன் பிரசிடென்ட் ஜான்சன் முத்துராஜ், பாஸ்டர் முத்துராஜ் சேகர், எல்டர் செல்வம் சுவாமிதாஸ் அவர்கள் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வீட்டில் முதல் பிள்ளை என்பதனாலே என்னை ஒரு போதகருக்கு என்று படிக்க வைத்தார்கள். ஆரம்பத்தில் இது எனக்கு பிடிக்காமல் இருந்தது. இருந்த பொழுதும் நான் படித்து வந்த பிறகு எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த போதகர் ஊழியத்து நிமித்தம் அநேகர் நமக்கு மதிப்பளிக்கிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டேன். அன்று நாளிலிருந்து நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தை நான் மகிழ்ச்சியோடு செய்து வருகிறேன். இந்த நாளிலே ஜான்சன் டேவிட் அவர்கள் ஒரு விமான பைலட் போல இந்த புரோகிராம் நன்றாக வழிநடத்தி சென்றார்கள். அதே போல சாட்சி சொன்ன, விசேஷித்த பாடலை பாடின மற்றும் இந்த ஆராதனை தோக்கு வேளையிலே பாடின பிள்ளைகளையும் தேவர் ஆசீர்வதிப்பராக. நம்மத்திலே பாஸ்டர் செல்வின் மூர்த்தி அவர்கள், அவர் பேசுற தமிழ் எனக்கு அடிக்கடி பிடிக்கும். அவர் எப்பெல்லாம் பேசுறாரோ அந்த தமிழ் வார்த்தைகள் மிகவும் நன்றாக இருக்கும். நான் ஒரு 5 வருடங்கள் இந்த சென்னை பகுதியில தெலுங்கு பேசுகிற மத்தியிலே ஊழி செய்தேன். தெலுங்கு சர்ச்சைக்கு பாஸ்டரா இருந்ததுனாலே அந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும், அவர் பாடின பாடல்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவரும் நம்மோடு கூட கலந்து கொண்டதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல பாடலை பாடி இந்த ஆரம்பத்துல எனக்கு ஊக்கப்படுத்திருக்காக நன்றிகளை எடுக்கின்றேன். விசேஷமாக நல்ல வார்த்தைகளை கூறின முத்துராஜ் சேவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக மத்தியை எழுதின சுவிசேஷ புத்தகம் 5:10 மேத்யூ சாப்டர் 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி எனக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது. யார் அந்த பாக்கியவான் என்ற தலைப்பின் கீழாக இந்த மத்தியும் 5:10 எனக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, ஆவியானவர் எனக்கு துணை செய்யத்தக்கதாக, இந்த நெட் போன்ற பிரச்சனைகள் வராதபடிக்கு கேட்கிற உள்ளங்கள் தேவன் தொடத்தக்கதாக நாம் கண்களை மூடி ஒரு செய்த தலைகளை தாழ்த்தி ஜம செய்வோம். பரிசுத்தமல்ல எங்கள் நல்ல ஆண்டவரே, தம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற தகப்பனே, இன்னைக்கு அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக காணப்படுத்துக்கதாக, இந்த கூட்டத்தில் கலந்து நிமித்தம் நான் தேவனை அண்டிக் கொண்டேன், தேவனுடைய எச்சரிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தை பிரதியாய் இருக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக ஆசீர்வதிங்க, கலந்து கொண்ட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடங்களுக்குள்ளே நான் முடித்து விடுவேன், அதுக்கு மேலாக நான் எடுக்க மாட்டேன். எனக்கு இன்னைக்கு கரெக்டா 8 மணிக்கு எனக்கு பிரசங்கம் செய்வதற்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சரி, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இந்த நாளிலே தலைப்பு. இந்த துன்பப்படுகிறவர்களுக்கு கிரேக்க ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்திருக்கிறார்கள், டிடிகோ மெனாய். இந்த டிடிகோ மெனாய் என்ற கிரேக்க வார்த்தை இன்னொரு முறை புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. அது எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால், 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 3:12, செகண்ட் தீமோத்தேயு chapter 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறார். இந்த டிடிகோ மெனாய்க்கு துன்பத்துக்கு ஒப்பான இன்னொரு வார்த்தை உபத்திரவம் என்று பொருள்பட்டிருக்கிறார். அப்படியானால் எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலகட்டத்தில் உபத்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம சந்தோஷமாக தேவ ஆலயங்களை திறந்து தேவனை தொழுது கொள்ளத்தக்கதாகவும் தேவனை மன மகிழ்ச்சியுடன் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கதாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எலிஞ்சோற்றம் அவர்கள் கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்திலே மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் 2 chapter முடிவில் ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறார்கள். எப்பொழுது உபத்திரம் வருகிறதோ அப்பொழுது இந்த உலகத்தின் முடிவு உண்டாகும் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, அவள் சொன்ன வாக்கியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 2 அதிகாரத்தில் மாபெரும் ஆன்மீக போராட்டம் கிரேட் கான்ட்ரவர்சி 2 பாடத்தில் அவர்கள் கிறிஸ்துவர்களுக்கு முதல் நூற்றாண்டில் நிகழ்ந்த உபத்திரவம் என்ற தலைப்பின் கீழாக அவர்கள் எழுதுகிறார்கள். உபத்திரவம் பெருமளவுக்கு உறங்கி கொண்டு இருப்பது ஏன் என்று கேள்வியோடு ஆரம்பிக்கிறார்கள். இன்னைக்கே உபத்திரம் இல்லை, இந்த உபத்திரம் உறங்கி கொண்டிருக்கிறது என்பதாக அவருடைய கேள்வியை ஆரம்பிக்கிறார்கள். சபை உலகத்தின் தரத்துடன் இசைந்து விட்டதனால் அது எதிர்ப்பை எழவில்லை. நன்றாக யோசிச்சு பாருங்கள், நீங்களும் நானும் யார் கூட சேர்ந்துட்டோம் சொன்னா உலகத்தோடு கூட சேர்ந்துட்டோம். உலகம் தீபாவளியை கொண்டாடுதுன்னா நம்ம கொண்டாடுறோம். உலகம் தலையில புட்டு வைத்துக் கொள்ந்தால் நம்ம வைத்துக் கொள்கிறோம். சொல்லுகிறார்கள் மீண்டும், இப்பொழுது உள்ள மதம் கிறிஸ்துவம் அவரது அப்போஸ்தல நாட்களில் இருந்தது போல் தூய்மையும் பரிசுத்தமான கிறிஸ்துவ விசுவாச தன்மை உடையவதாக இல்லை. அம்மையால் எழுதுகிறார்கள், முதல் நூற்றாண்டில வாழ்ந்த அந்த பரிசுத்த தன்மை இன்று நாட்களிலே இல்லை, அதனால் உபத்திரம் வரவில்லை என்று எழுதுகிறார்கள். பாவத்துடன் சமரசம் செய்யும் ஆவியினால் தேவ
வசனத்துள்ள பெரும்பாலும் சத்தியங்கள் கவனமற்ற வருகையில் கருதப்பட்டு சபையில் உயிராற்றல் மிக்க பக்தி குறைவாக இருப்பதனால் கிறிஸ்துவ மார்க்கம் வெளிப்படையாக உலகத்துடன் பெரும்பான்மையாய் இசைந்திருப்பதனால் உபத்திரவம் எழும்பவில்லை. என்ன சொல்றாங்க அம்மையார்கள் சொன்னால், நாம கொடுக்கப்பட்ட ஆரம்ப கால சத்தியத்துல அந்த சத்தியம் உயிரற்று இருப்பதனால் இன்னைக்கு உபத்திரம் வரவில்லை என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், ஆரம்ப கால சபையில் இருந்த விசுவாசமும் வல்லமையும் எழுப்புதல் அடையட்டும், அப்பொழுது உபத்திரவத்தின் ஆவி எழுப்புதல் அடைந்து உபத்திரவம் என்னும் நெருப்பு மீண்டும் பற்றி எரிய தோங்கட்டும் என்று சொல்கிறார்கள். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் உபத்திரவத்தின் நாட்களை சீக்கிரமாக வர காத்து கொண்டிருக்கிறோம். அம்மையார் எழுதுகிறார்கள், உபத்திரவம் என்னும் அந்த நெருப்பு மீண்டும் பற்றி எரியட்டும். கர்த்தா இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவுக்கான சான்றுகளை என்னவென்று கேட்ட பொழுது, மத்தேயு 24 அதிகாரம் மேத்யூ சாப்டர் 24 9 verse 9, உலகத்தின் முடிவுக்கு சம்பவங்களுக்கு என்னெல்லாம் நிகழும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, ஆண்டவர் சைன் ஆஃப் செகண்ட் கமிங் என்று சொல்லி சில காரியங்களை அவர் சொல்லிக்கிறார். அதுல மத்தேயு 24 அதிகாரம் 9 வாசி பாருங்கள், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இதுவரைக்கும் சம்பவித்தராதிலும் இனிமேலும் சம்பவிதமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, இதற்கு முன்னாடி இப்படி உபத்திரம் வரவில்லை. வித்தியாசமான உபத்திரவங்கள் மவுண்ட் ஆஃப் த பிளஸ்ஸிங் என்று சொல்லி அம்மையார் புஸ்தகம் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு உபத்திரவங்கள் வேறுபட்டு காணப்பட்டன என்பதை எழுதுகிறார்கள். அருமையான பவுலார் எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 36 வசனமும் 37 வசனத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். ஹீப்ரூ சாப்டர் 11:36-37, வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திருந்து குறவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன், ஜான் ஃபாக்ஸி என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தின் புக் ஆஃப் மாத்தியர்ஸ் கிறிஸ்துக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களை பற்றி அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவ நாட்களிலே என்னெல்லாம் துன்பங்கள் அனுபவித்தார்கள் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அந்த எழுதின வாசின பொழுது எனக்கு பயம் உண்டாயிற்று. கிறிஸ்துவ வார்த்தைகளை நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லி நன்றாக தார் காய்ச்சி, ரோட்ல போடுற அந்த தாரை காய்ச்சி காதல விட்டார்களாம். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நொதிக்கிற சுண்ணாம்புல சுண்ணாம்பை நொதிக்க விட்டு யாரெல்லாம் கிறிஸ்துவர்கள் பேசுகிறார்களோ அதுல உள்ள போட்டார்களாம். சாதாரண சுடு தண்ணியிலே நம்ம உடம்பு பட்டுச்சுன்னா வெந்து போயிடும். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த போது கண்ணீர் விட்டேன். இந்த முன்னால் வாழ்ந்த பிள்ளைகள் தேவனுக்காக எப்படி அனுபவித்தார்கள் நீங்க நன்றாக பாத்தீங்கன்னா. அவரை ஜான் ஃபாக்ஸ் எழுதுறாரு, சொல்லுவதற்கு கூச்சமா இருக்கிறது இருந்தாலும் சொல்லுகிறேன். இந்த சிக்கனை வாங்க போனீங்கன்னா
நடுவுல வெட்டுவாங்க. ஒரு தொடை வரணும்னு சொல்லி நடுவுல வெட்டுவாங்க. அதே போல கிறிஸ்துவர்களை இந்த மரத்தை பிளக்கிறது போல வாளினால் அறுத்து பிளந்தார்களாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. கழு மரத்திலே கட்டி வைத்து ஆசலமாய் வழியாக ஒரு கூர்மையான பொருளை கொண்டு குத்தினார்களாம். இந்த உபத்திரவத்தை அனுபவித்த மக்கள் நமக்கு பெரிய ஒரு சாட்சியாக இருந்தார்கள். அதுல ஒரு பெண்மணி பற்றி நான் வாசித்தேன், என்னால மறக்கவே முடியல அந்த பெண்மணி. அந்த பெண்மணிக்கு 5 மகன்கள் இருந்தார்களாம். முதல் 2 மகனை உயரமான பில்டிங்களை கொண்டு போய் அந்த தாயார் சொன்னாங்களா, நீ கிறிஸ்துவத்தை விட்டு விடுன்னு சொல்லி, விட்டுவிட்டால் இந்த குழந்தைகளை நாங்கள் ஒன்று செய்ய மாட்டோம் சொன்னார்கள். அந்த தாயார் சொன்னாங்களாம், என் உயிரே போனா கூட என் இயேசுவை விட மாட்டேன்னு சொன்ன பொழுது அந்த குழந்தைகள் 2 பேரையும் ஒரு உயரமான மாடியிலிருந்து கீழே விட்டாங்களாம். அந்த அம்மா அப்பவும் பயப்படலை, 2 போயிடுச்சு, மீன் 3 இருக்கு, ஆண்டவர்களை காப்பாத்துவார்னு சொல்லி மகிழ்ச்சி கொண்டிருந்தாங்களாம். மறுபடியும் ஒரு கூட்டம் ஒன்று வந்துச்சான். கூட்டம் வந்து இயேசுவை மறுதலின்னு சொன்னாங்க. அந்த அம்மா மறுதளிக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த குழந்தை ரெண்டுத்தையும் ஒரு பட்டயத்தை கொண்டு அந்த தாயினுடைய கண்கள் முன்னாடி வெட்டி போட்டார்கள். எனக்கு பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளே, லாஸ்டா ஒரே ஒரு மகன் மாத்திரம் இருந்தான். அந்த மகனை வச்சு ஆண்டவர் எப்படியாவது சொல்லுவோம் அந்த மகனுக்குன்னு சொல்லி அந்த அம்மா காத்திருந்த பொழுது அந்த அம்மாவுக்கும் அந்த லாஸ்ட் மகனை பிடிச்சு போய் ஒரு பெரிய கட்டையை கொண்டு முன்னின்றார்கள். உன் கண் எதிரே இந்த பிள்ளையை கொல்ல போகிறேன், நீ மறுதளி என்று சொல்லும் பொழுது அந்த அம்மா மறுதளிக்கலேன். டாக்டர் சுபோத் பண்டிட் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார், ஒரு டாக்டர். ஆரம்பத்துல ஒரு இந்துவாக இருந்து கிறிஸ்துவத்தை தழுவி கொண்டவர். அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே என்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. நான் வாசித்தேன் அந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்தை எழுதும் பொழுது இயேசு சாமியை பற்றி எழுதுறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குற்றவாளி, குற்றவாளி நிமித்தம் தான் அவரை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். அந்த சனகிரிப் சங்கம் 23 ஜட்ஜி கையெழுத்து போட்டதால் தான் அந்த கடைசி தண்டனை வழங்க முடியும். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம பெரிய அந்த காலத்துல இருந்த இந்த உயர்ந்த சுப்ரீம் கோர்ட் போல எருசலேமில் 23 ஜட்ஜுகள் கையெழுத்து போட்டு தேவனை கொல்ல தீர்மானித்தார்கள். அவர் மறித்து உரிமை கொள்ளும்போது கூட ஒரு கெட்ட காரியத்தை வந்து பரப்பினார்கள். இயேசு சாமியினுடைய அந்த உடலை திருடி போயிட்டாங்க. அப்போ சீஷர்களுக்கு பட்ட பேர் என்ன பேரு? திருடர்கள். ரத்ரா இயேசு கிறிஸ்து ஒரு குற்றவாளி, அந்த பாடியை திருடின மட்டும் அந்த சீஷர்களுக்கு குற்றவாளி என்று சொல்லி பெயர் விட்டாங்க. இந்த சுபோத் பண்டிட் இந்த இயேசுவை பற்றி நன்றாக ஆராய்ந்த பிறகு அவர் ஒன்று சொல்றாரு, எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தரா இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய அதிசயம் இல்லை, ஒரு பெரிய ராஜ்யத்தை அவர் விட்டு போகவில்லை, அல்லது நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள் போல அநேக பணத்தை கொள்ளையடித்து விட்டுட்டு போல. ஒரு சாதாரண மனிதன் அவருடைய சாவல கூட சொந்த சீஷர்கள் ஓடிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறார். அவர் பிறந்த பிறகு எளிமையா இருந்தார், அவரை மறித்த பிறகு எளிமையா தான் போனார். அவனும் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்லி அந்நிய ராஜாக்கள் அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சுபோத் பண்டிட் இந்த சீஷர்கள் எப்படியெல்லாம் மறித்தார்கள் என்று சொல்லி அவர் பேசுகிறார். உதாரணமாக இந்த மார்க்கு என்ற சீஷனை தார் ரோட்ல தர 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 தரன்னு இழுத்துட்டு போனாங்களாம்.
யோசிச்சு பாருங்க, அவருடைய சரீரம் பிந்து போய் அவருடைய ஆலயத்தில் அந்நிய ஆலயத்தில் இவரை கொண்டு போற வரைக்கும் பின்னாடி முதுகெலமெல்லாம் தெரிஞ்சுதான். யாக்கோபினுடைய தலையை வெட்டினார்கள், பிழிப்பை நைய புடைத்து வாளால் அறுத்தார்களாம், மத்தியாவை கல்லால் எரிஞ்சு கொண்டார்களாம், பேதுருவை தலைகளா தொங்க விட்டாங்க, பவுலார வாளால் வெட்டுண்டார்கள். இதை வாசித்த இந்த மனுஷனுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒரு மனிதனுக்காக எத்தனையோ பேர் உயிர்களை தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த மனிதன் யார்? அவரை புற மதங்களையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. புற மதத்தினுடைய தலைவர்களுக்கு எவ்வளவோ கௌரவம் கொடுக்கப்பட்டதோ அந்த ஒரு கௌரவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படவில்லை. அவரை பிறந்த பிறகும் ஒரு ராஜா குடும்பத்துல பிறக்கல, ஒரு கந்தையினாலதான் அவரை சுற்றி வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சத்திரத்துல இடம் கிடைக்காமல் ஒரு சாதாரண இடத்துல, ஒரு தொழுவத்துல ஆடு மாடுகள் கிடத்துற இடத்துல பிறந்த ஒரு மனுஷன். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மனுஷனை லூக்காவே ஒளிவு மரத்துல தூக்கல மாட்டினாங்க. இன்னொரு மனுஷனை பற்றி நான் வாசித்தேன், அவருக்கு 94 வயதான பிறகு, மத்தேயு 94 வயதான பிறகு வச்சு அவரை நிக்க வச்சு மண்டையை பிளக்குற அளவுக்கு அடிச்சாங்க, மண்டை சிதறி போச்சான். இதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்கிறேன். சாமுவேல் பவுல் ஐயர் என்பவர் பழையங்காலத்து ஒரு ஹிஸ்டோரியன், இந்த கிறிஸ்துவ வரலாற்றை பற்றி நல்ல தமிழை எழுதுகிறவர். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவோடு ஆர்வமான இந்த மார்க்கம் அவருக்கு உண்டான உலக பிரமாண அநியாய மரணத்தால் வளர துவங்கிற்று. அது முதல் கிறிஸ்துவ மார்க்கம் வளர்வதற்கும் செழிப்பதற்கும் துன்பமும் உபத்திரமும் சாவும் மருந்துகளாயின. நான் அழகா சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவம் வளர்வதற்கு துன்பமும் சாவும் உபத்திரமும் மருந்துகளாயின என்று சொல்கிறார்கள். அம்மையார் அவர்கள் ஒரு காரியத்தை எழுதுகிறார், ஏன் ஆண்டவர் உபத்திரப்படுத்த வேண்டும், துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக மலை பிரசங்கத்துல 29 பக்கம் முதல் 31 பக்கம் வரை ஒரு கருத்து ஒன்று சொல்கிறார்கள். அந்த கருத்து என்னவென்றால், ஆண்டவர் உபத்திரம் கொடுக்கும் பொழுதுதான் நீங்கள் தேவன் பக்கம் நிற்கிறீர்களா அல்லது பிசாசு பக்கம் நிற்கிறீர்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ரெண்டாவது காரியம் இளைஞ்சோட்டமா எழுதுற காரியம், ரெண்டாவது காரியம் அவங்க சொல்கிறார்கள், எப்பொழுதெல்லாம் நீங்கள் பக்தியாய் நடக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களோ, ஊழியம் செய்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் சாத்தானுடைய அரசாட்சியிலிருந்து விலகி போகிறீர்கள். அதனால் சாத்தான் உங்களை துன்பப்படுத்துவான் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது காரியம் அம்மையார் எழுதுகிறார், through trial and persecution the glory, the character of God is revealed in his chosen ones என்று எழுதுகிறார்கள். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உபத்திரவம் எப்போ வருதோ அப்பொழுது நாம் நம்மை நாமே பரிசுத்த மாக்கிக் கொள்வோம் என்பதாக எழுதுகிறார்கள். ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர், எழும்பி பிரகாசித்த சீடர்கள் இந்த புஸ்தகத்துல அமையர் எழுதுகிறார்கள், ஆங்கிலத்தில் நான் எழுதியிருக்கிறேன், வாட் வாஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தோஸ் ஹூ இன் பாஸ்ட் ஹவ் சஃபர் பெர்சிக்யூஷன் கிரைஸ்ட் சேம், அவர்களுக்கு எங்க பலம் கிடைச்சது, இந்த உபத்திரவத்தை தாங்கும்படியாக எங்க பலம் கிடைத்தது என்பதை எழுதும் பொழுது அமையர் எழுதுகிறார்கள், யூனியன் வித் த காட், யூனியன் வித் த ஹோலி ஸ்பிரிட், யூனியன் வித் கிரைஸ்ட், பிதா குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய உறவு இல்லாமல்
இந்த உபத்திரவத்தை நம்மாலே தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை அணிந்து கொண்ட அநேகர்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அநேக உபத்திரவங்களை அனுபவித்திருக்கிறார்கள். உதாரணமாக நான் ஒருவேளை நான் யோசித்தேன், யோசேப்பை பேசினான் அல்ல, தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த மனுஷன், இத்தனை பொல்லாங்கு உடப்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிற அந்த மனுஷனை பற்றி வாசிக்கலாமா? அல்லது இந்த உபத்திரவங்களை அனுப்பித்த தாவீதை பற்றி பேசலாமா? அல்லது யோபு அநேக உபத்திரவங்களை பற்றி பேசினார், அவரை பற்றி பேசலாமா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு மனுஷனை நீ பேசு பேசு என்று சொன்னார். அந்த மனுஷன் யாரும் இல்லைங்க, ஸ்தேவான். இந்த நாளிலே ஒரு சுருக்கமாக இந்த ஸ்தேவானை பற்றி ஒரு 15 நிமிடங்கள் நான் பேசி முடித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 6 அப்போஸ்தலர் 7 இவரை பற்றி அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹெலனிஸ்டிக் ஜூவிஷ் கிறிஸ்துவ கிரேக்க யூதர்கள் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, எபிரேயர் பாஷையை பேசுகிற மக்கள் கிரேக்க விதவைகளை சரியாக கவனிப்பதில்லை என்று சீஷர்களுக்கு சொன்ன பொழுது சீஷர்கள் சொன்னார்கள், நாங்கள் பந்தி விசாரிப்பது எங்களால் கூடாது, நாங்கள் வேத வசனத்தை நாங்கள் போதிக்க வேண்டும் என்று சொன்னதுனாலே உங்களுக்குள்ள ஒரு 7 பேரை தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அதுல முதலாவது பெயர் தான் இந்த ஸ்தேவான். இவரை பற்றி எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு விசுவாசம் வந்தது என்று சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தேன். தி ஆர்பர்ட் தியாலஜிக்கல் ரிவ்யூ என்ற பத்திரிக்கை ஒன்று இருக்கிறது, வால்யூம் 96, July 2003 ஃப்ரான்கோசிஸ் போவன் என்பவர் 37 பக்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையுடைய தலைப்பு த டோசியர் ஆன் ஸ்டீஃபன் த ஃபர்ஸ்ட் மார்ட்டியர். இந்த சேவானை பெற்றெடுத்த அம்மாவை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அந்த அம்மா பேர் வந்து பெர்புட்டுவா. இந்த அம்மா வந்து ஒரு யூத பெண்மணி, அநேக நாட்களாக குழந்தை இல்லையா, குழந்தை இல்லாத நிமித்தம் இந்த தாயார் நன்றாக முழங்கால் படிட்டு அழுது ஜபித்தாங்களாம். அண்ணாள் ஜெபம்லாம் இல்ல, என் ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாள் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அது உயிரோடு இருக்கிற நாளலமும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பேன் சொல்லி இந்த அண்ணாள் ஜெபித்தது போல இந்த அம்மா ஜெபம் பண்ணியிருக்காங்க. வயசான காலத்துல ஒரு குழந்தையை ஒன்று பெற்றிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, இந்த சேவான் என்ற பெயரை தேவ தூதன் கொடுத்தாலாம். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, எத்தனை பேர், ரொம்ப குறைவான பேருக்கு தான் தேவ தூதர்கள் வந்து இந்த பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். இந்த சேவான் ஒரு ஆம்பிகுவஸ் பர்சன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார், ஒரு வித்தியாசமான மனிதன். பல கோணங்களிலே இவரை பற்றி நாம் வாசிக்கலாம். ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்காலர் வில்சன் பரோசிச்சி என்பவர் 2000 19 பக்கங்கள் கொண்ட ஒரு பேஜில் த ப்ரொஃபெட்டிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டீஃபன் என்று தலைப்பின் கீழாக ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார். அதுல ஐரிஷ் ஸ்காலர் வில்லியம் ஹால்ஸ், இந்த வில்லியம் ஹால்ஸ் தான் முதலாக இந்த தானியேல் சொல்லப்பட்ட 70 கொண்ட இந்த ப்ரோஃபசியை பற்றி விளக்கம் கொடுத்தார். இந்த ஹாரிஸ் ஸ்காலர் வில்லியம் ஹால்ஸ் என்பவர் 1799 70 வீக் ப்ரோஃபசியை பற்றி இவர் மாத்திரம்தான் முதலாக கண்டுபிடித்து எழுதினார். இந்த ஐரிஷ் ஸ்காலர் வில்லியம் ஹால்ஸ் ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறார்கள், இந்த
மனுஷனுக்கு தேவனால் தான் பெயரிடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, தேவன் இவருக்கு ஒன்று வெளிப்படுத்தினாராம், இந்த 70 வயது, இந்த 70 வருட ப்ரோஃபசி, 70 வருட தீர்க்க தரிசனம் உன்னால் தான் முடிய போகிறது என்று சொல்லலாம். வில்லியம் ஷா என்பவர் இந்த தானியேல் 70 ஆண்டு ப்ராஃபசி, 70 வார ப்ராஃபசி, 70 வாரம், 70 ஆண்டுல 70 வாரம், மன்னித்துக் கொள்கிறேன். இந்த வில்லியம் ஷா என்பவர்கள் நம்முடைய அட்வென்டிஸ்ட் ஒரு சிறந்த தியாலஜன், அவர் சொல்கிறார்கள், He may have had the shortest ministry of any prophet known in the Bible. இந்த வில்லியம் ஷா சொல்றாரு, இந்த வேதாமத்திலே ஒரு குறைந்த நாட்கள் ஊழியம் பார்த்த ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால் இந்த சேவான் என்பது அவர் சொல்கிறார்கள். இன்னொன்று, இந்த வில்லியம் ஷா ஒன்று சொல்கிறார்கள், இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-3 வசனங்கள், இது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் சொன்னாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரு. இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது தோங்குகிறது என்று சொன்னால் இந்த சேவான் மறிக்கிற பொழுது. எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, சேவான் மறிக்கிற பொழுது இந்த ஆசீர்வாதம் துவங்கிற்று என்று சொல்கிறார்கள். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். எனக்கு இன்னும் குறைந்த நேரங்கள் மாத்திரம் இருக்கிறது, இவரை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லி முடிச்சிடறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தை 6வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் அவர்களால் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று என்று சொல்கிறார்கள். இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ல ஸ்டீபனை பற்றி இளஞ்சோட்டுமா என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த சேவனை பற்றி, He was a student of the Bible prophecy and learned all the matters of the law. சொல்கிறார்கள், இவர் என்னத்தை கற்றுக்கொண்டார் என்று சொன்னால், என்னத்தை நன்றாக கரைத்து குடித்தார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் கரைச்சி குடிச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த கற்பனைகளை பற்றி நன்றாக அறிந்து கொண்டாராம். இப்ப ஏன் சேவானுக்கு எதிர்ப்பு வந்தது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 17வது வசனம், அப்பொழுது வனசிற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதிலும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியாரனான மற்றவர்களோடு கூட யுத்தம் பண்ண போயிடுச்சு. இப்ப ஏன் இந்த சேவானுக்கு உபத்திரம் வந்ததுன்னு சொன்னா, நன்றாக திருதர்சனத்தை அறிந்து கொண்டாராம். ரெண்டாவது, இந்த 10 கற்பனைகளை அறிந்து கொண்டது நிமித்தம், எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, சாத்தான் உபத்திரவத்தை கொடுத்தானாம். நான் தேவனை சோத்தரிக்கிறேன், இந்த திருச்சபை போல ஒரு தீர்க்கதரிசன ஆவியை பெற்ற ஒரு சபை யாரும் இல்லைங்க. எழுஞ்சி வருமா அழகா எழுதும் பொழுது அவங்க வாட்சியத்தை நீ பார்த்தா, ஏதோ காணொலியில கண்ண காட்சியை போல நமக்கு விவரமாய் ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் இதே போல ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வாட்சியங்கள் உலகத்துல யாரும் சொல்லப்படலை. நான் ஒரு தொழுவூர் திருச்சபையில வளர்ந்த ஒரு மகன். இந்த தொழுவூர் திருச்சபைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு பேர் என்ன பேருன்னா, சுற்றி இருக்கிற சபைகள் என்ன பேர் வச்சாங்கன்னா, இந்த தொழுவூர் சபை தீர்க்க தரிசன சபை. நீங்க எப்ப போனாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. கோடம்பாக்கத்திலிருந்து புஷ்பராஜ் என்பவர்கள் எங்க சபைக்கு வந்தார். நான் அவரெல்லாம் பாஸ்டர் தான் நினைச்சிருந்தேன் ரொம்ப காலமா. அப்புறம் எனக்கு தெரியாத ஒரு கோடம்பாக்கத்துல ஒரு எல்டர் நினைச்சு, அந்த எல்டரு வந்து ஒரு பெரிய மேடை போட்டு 2300
ராப்புகள் திருதரிசனத்தை அறிவிச்சார். எங்களுடைய திருச்சபையில ஆரம்பத்துல இருந்த ரெண்டு மனுஷங்க இருந்தாங்க. ஒரு பெரியவர் அப்பாசாமி, சிஸ்டர் ஜெபா அவர்கள் அம்பத்தூர்ல வேலை பார்க்கறாங்க, அவருடைய தாத்தா. இவர் ஒரு விவசாயம் பண்ணுவாரு, ஆடு மேய்ப்பாரு. இவர் எப்பொழுதும் பைபிள் வாசிப்பாருங்க, எப்பொழுதும் பைபிள் வாசிப்பார். எப்பெல்லாம் நேரம் கிடையாதோ அப்படி பைபிள் வாசிப்பாரு. இப்ப தொழுவில் இருக்கிற சுவாமிதாஸ் அவருடைய அப்பா வந்து தேவநேசன். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை அவ்வளவு தெளிவா எடுத்துரைப்பாங்க. இந்த தெளிவா எடுத்துரத்தினால எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தேவான் ஒரு எல்டர், ஒரு மூப்பனாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். நான் நினைக்கிறேன், நானும் சென்னை பகுதியில் அநேக இடங்களில நான் வேலை பார்த்திருக்கிறேன், அந்த இடங்களுக்கு சென்றும் இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை மூப்பர்களை தேவன் பயங்கரமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த கொரோனா முடிந்த பிறகு அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்முடைய மூப்பர்களும் தொடர்ந்து செய்வார்கள் என்று சொல்லி நம்புகிறேன். நம்ம சபை மூப்பர்கள் மாத்திரம், அந்த காலத்துல ரெண்டு மூப்பர்கள் இருந்தாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எங்களுக்கும் இன்னைக்கு நான் பாக்குற ரெண்டு சபை இருக்குதுங்க. சுந்தரபுரம் சபையில மூப்பரா இருக்கிற எல்டர் வில்சன் அவர்கள், சபைக்கு யார் வராங்களோ இல்லையோ, எங்க சபை மாதிரி ஒரு வித்தியாசமான சபை கிடையாது. காலையில 8 மணிக்கெல்லாம் தோணும் மனுஷன் 7:30 வந்து அந்த முழகால் படிட்டு அழுது ஜோம் பண்ணுவாரு, மைக்க போட்டு சத்தம் போட்டு, ஆண்டவரே என் சபை ஆட்கள் இன்னும் வரல, ஆண்டவரே சீக்கிரம் வரணும்னு சொல்லி பாட்டு கூட்ட தவறு தான் தூங்குவார். இன்னொரு மனுஷன் எஸ்எஸ் புறம் மூப்பர் சின்னன் டேனியல், தாம்பரத்தில் இருக்கிற சின்னன் டேனியலுடைய அப்பா, அவர் வந்து தேவராஜ், இல்ல தேவராஜ் அவர்கள். இவ சபையில பெந்தகோஸ்து பாட்டை பாடினாலே அவருக்கு பிடிக்காது. பாஸ்டர் சியோன் இனிய கீதத்தை பாடுங்க பாஸ்டர், நம்ம சபையும் பெந்தகோஸ்து மாதிரி ஆக்கிடாதீங்க, பழைய பாடல்களை பாடுங்க பாஸ்டர், உற்சாகமா இருக்கிறார். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 70 வயசு ஆகும் பொழுது ஒரு நாள் ஆப்சென்ட் ஆக மாட்டாரு. அந்த அவருக்கு கரெக்டான வயசு தெரியல, ஒருவேளை 60க்கு மேல அவருக்கு வயசு. இந்த ஓய்வு நாள் முடிந்த உடனே பாஸ்டர் வாங்க ஊழியத்துக்கு போலான்னு கொண்டு, அவர் அட்வென்டிஸ்ட் லைஃபை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஒரு மனுஷன், ஒவ்வொரு ஓய்வாலும் சரியா பண்ண மனுஷன். இந்த ரெண்டு மனுஷர்களால நான் சொல்றேன், இந்த சபை தாங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எல்லாம் மூப்பர்களும் இந்த மூப்பர்களை போல எழுந்து நின்றால் இந்த சபையை இன்னொரு விருத்தியாகத்தக்கதாக, பழைய கொரோனா காலத்தில் இருந்த சச்சரவுகள் ஒழிந்து போகும். நாம் சபையை இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் படி, இந்த அம்மையாருடைய வாக்கியங்களை படி நாம் நடத்துவோம் என்றால் இந்த சபை முன்னால் இருந்த அந்த வைராக்கியமும் அந்த எழுப்புதலும் அடைந்து ஆண்டுடைய வருகையை நாம் வரவேற்போம். இரண்டாவது காரியம், இந்த சேவாலை பற்றி வாசிக்கும் பொழுது ஆராதிகாரம் கடைசி வசனத்துல வாசிப்பாருங்க, அவன் முகம் தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். இளைஞர்கள் எழுதுகிறார்கள் 99வது பக்கத்துல எக்ஸ்ட்ரா பாப்டிஸ்ட் எழும்பி பிரகாசித்த சீடர்கள் இந்த புத்தகத்துல, many beheld this light and trembled and while their faces, தேவானுடைய முகத்தை பார்த்த பிறகு அவனுடைய முகம் தேவ தூதனை போல காணப்படுகிறதுனால் பயந்தார்களாம். அவரை பார்க்க முடியாதபடிக்கு கண்களை மூடிக்கொண்டார்களாம் என்று சொல்லி அம்மையார் எழுதுகிறார்கள். பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? எலியா, எலிசா என்பவர்கள் ராஜாக்கள் பயந்தார்கள். யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பிறகு அந்த ஏரோது ராஜாவும் அவன் சொற்படி கேட்டு பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தாவீது ராஜா, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பிறகு அவர் பாடின பாட்டுல பிசாசுகள் ஓடி போயிடுச்சு, அசுத்த ஆவிகள் ஓடி போயிடுச்சு என்று சொல்கிறார்கள். யோசுவாவும் அவனை சேர்ந்த கூட்டத்தார்
பாடல்களை பாடின பொழுது எரிகோ பட்டத்தினுடைய கோட்டை உடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? நன்றா பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிற மனுஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பாடுகிற மனுஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஊழியம் பார்க்கிற ஊழியக்காரர்களை கண்டுபிடித்திடலாம். இளைஞட்டம்மா ஒண்ணு சொல்றாங்க, ஒருவேளை இந்த பிரசங்கங்கள் ஓரளவுக்கு பலனை கொடுக்கலாம், ஆனால் நம்முடைய குணாதிசயம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்பட்டால் அதுவே பெரிய ஊழியம் என்று சொல்கிறார்கள். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, உபத்திர காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. இன்னொன்று நான் வாசித்தேன், இவருக்கு எவ்வளவு எவ்வளவு பெரிய ஞானம் என்று சொல்லி நான் வாசித்த பிறகு, புலவர் சுந்தரராசனார் என்ற ஒரு மனுஷர் இருக்கிறாரு, அவர் யோவான் அந்த சேவானை பற்றி அவர் எழுதும்படி சொல்றாரு. கமாலியலுடைய ஒரு ஸ்டூடெண்டாம், கமாலியல் ஸ்டூடெண்ட்னால இந்த பவுலார் எங்கு படிச்சாரோ அதே இடத்துலதான் யாரும் படித்ததுன்னா இந்த சேவான். ஆனால் சேவான் பவுலாருக்கு முன்பாக கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டார், பவுலார் ஏற்றாக உணர்ந்து கொண்டார். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்த அந்த முகத்தை அம்மையார் எழுதுகிறார்கள், இட் இஸ் எ சிக்னட் ஹெவன் ஷோன் இன் இஸ் ஃபேஸ் என்று சொல்கிறார்கள். தேவனுடைய முத்திரை மோதிரமாக இந்த சேவான் காணப்பட்டான் என்பதாக சொல்லுகிறார்கள். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் ஏதாவது ஒரு முத்திரை மோதிரமாக பரிசுத்த ஆவியினால் கிடைக்கப்பட்ட ஒரு வரங்களினால் நிரப்பப்பட்டால் ஒழிய நாம் ஊழியம் செய்ய மாட்டோம், இந்த உபத்திரமும் வராது. உபத்திரம் வரவில்லை என்று சொன்னால் ஆண்டுடைய வருகையும் தாமதமாகும். மூன்றாவது காரியம், இந்த ஏழாவது அதிகாரம், அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் ஒரு பெரிய நீண்ட நெடிய பிரசங்களை கொண்ட ஒரு ஒரு அதிகாரம். இந்த புஸ்தகத்துல ஆரம்பத்துல நான் வாசித்த பொழுது, நாம் தெரிந்தவற்றையே ஏன் இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதாக யோசித்தேன். நமக்கு எல்லாம் தெரியும், ஆபிரகாமை பற்றி தெரியும், இசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, சாலமோன், யோசுவாவை பற்றிலாம் அவர் எழுதுகிறார், எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த சேவான் ஏன் மீண்டுமாக எழுதுகிறார் என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. இந்த இவரை தர்க்கம் பண்ணும்படி பல ஊர்ல இருந்து கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் ஞானவான்களோ, இந்த வேதத்தை நன்றாக கற்றறிந்தார்களோ, அவர்கள் எல்லாம் இவரோடு கூட எதிர்த்து பேசி நிற்க அழைத்து வந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று. அதனால இவருக்கு விரோதமாய் பிராதிகளை சொல்ல அநேகரை அழைத்து கொண்டு வந்து பிராதை சொன்னார்கள். நான் இந்த வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அழுக வந்துருச்சு. ஏன் ஆண்டவரே இவ்வளவு வசனத்தை இந்த ரிப்பீட்டட் ஹிஸ்டரி மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நான் வாசித்த பொழுது, நான் முன்னுமே சொன்னேன், இந்த சலுகை சங்கத்துல 23 ஜட்ஜிகள் கையெழுத்து போட்டாதான் இந்த எந்த மனுஷனையும் கல்லெறிந்து கொள்வார்களாம். இந்த 23 மனுஷர்கள் இந்த சலகரிப்பு சங்கத்துல இருந்தார்களே, எல்லாரும் நன்றாக வேதத்தை அறிந்தவர்கள். இந்த வென்றாக வேதத்தை அறிந்து கொண்டவர்களாலே தேவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியல. ஒருவேளை நம்ம நம்ம ஜட்ஜ் பண்றதுக்காக தேவன் எழுதி வைத்தாரோ எனக்கு தெரியல. எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, அநியாய சாவு யாருக்கு வந்ததுன்னு சொன்னா இந்த சேவானுக்கு வந்தது. லாஸ்ட் ஈவென்ட்ஸ் என்று சொல்லி அம்மையார் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். அதுல 10வது சாப்டர்ல குறுகிய கால இக்கட்டு, குறுகிய இக்கட்டு காலம் என்ற ஒரு சாப்டர் எழுதுறார்கள். அம்மையார் அவர்கள் இன்னொரு 5 நிமிடத்தில் நான் முடித்து விடுகிறேன். அம்மையார் அவர்கள் எழுதுறார்கள், கடைசி காலத்தில் உபத்திரம் உண்டு. அம்மையார் எழுதுறார்கள், மறைவான ஆயுத படையை ஆயிரக்கணக்கில் அவர்கள் மீது பிரயோகப்படுத்துவதற்கு சாத்தான் வைத்திருக்கிறானா. கடைசி காலத்துல ஆயிரக்கணக்கான படையை உருவாக்கி வச்சிருக்கானா. உபத்திரம் யாரு கொடுக்கிறதுக்கு? நமக்கு கொடுப்பதற்கு. இளைஞட்டமா சொல்றார்கள், அந்த சீஷர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல கர்த்தர்க்கென்று மறிக்கிறதுக்கு பலன் இல்லை, ஆனால் அவர்கள் மறிக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் அந்த தேவனுடைய கிருபை அளிக்கப்படும் என்று சொல்கிறார்கள்.
வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் Revelation chapter 7 verse 13 and 14 ஒரு கருத்தை ஒன்று வெளிப்படுத்துகிறார். பரலோகத்திலே எழும்பி போன பரலோகத்துக்கு என்று உயிரோடு எழுந்து போன பரிசுத்தவான்களை பற்றி எழுதப்படுகிறது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். 14வது வசனம் அதற்கு அவன் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உபத்திரவம், நம்ம உபத்திரப்படுவது ஒரு விசா போல பரலோகத்து. இந்த துன்பம் இல்லாமல் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஒரே ஒரு மனுஷனுடைய கதையை பார்த்து நான் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். பாலிகார்ப் என்ற ஒரு மனுஷன் சிம்மர்னா சபையில இந்த வெளிப்படுத்தல எழுதின யோவான் அவருக்கு ஒரு சீடனாக இருந்து அவர் போதகராக படிப்பிருந்து முடித்த பிறகு இந்த பாலிகார்ப்பை போதகராக இந்த சிம்மர்னா சபையில நியமித்தார்கள். இந்த சிம்மர்னா சபையில் அவர் நியமித்த பொழுது ஒரு பெரிய மிகுந்த உபத்திரம் ஒரு காலம் வந்துச்சு. இந்த உபத்திர காலம் வரும் பொழுது அந்த நாட்களில் இருந்த ரோம அதிகாரிகள் இந்த சீசர் என்ற ராஜாவுக்கு முன்பாக வந்து ஒரு மெழுகுவத்தி எழுத்து அதை கொளுத்தி அவருக்கு முன்பாக பணிய வேண்டும் என்ற ஒரு சட்டம் ஒன்று ஏற்றினார்கள். இந்த பாலிகார்ப்புக்கு வயதான ஒரு காலம், 84 வயசு. இவரை கூட்டு போனாங்க. பாலிகார்ப்பே நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உன் தேவனை தொழுது கொள்ள நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம் செய், சீசருக்கு முன்பாக நின்று ஒரு மெழுகுவத்தி குளித்து வணங்கி அவருடைய கால அவருடைய பாத்திர விழுந்து எழுந்து போய் விடு என்று சொன்னார்கள். இந்த பாலிகார்ப் சொன்னார், 84 வருஷம் என் ஆண்டவர் என்னை வழி நடத்தினார், என்னை துன்பங்களிலிருந்து மீட்டார், நான் எப்பொழுது ஜபித்தாலும் என்னோடு கூட இருந்த தேவனை நான் எப்படி மறுதளிப்பது என்று சொன்னாராம். எனக்கு பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் சொல்லமே, இந்த இளைஞட்டமா எழுதுகிறார்கள் இந்த லாஸ்ட் ஈவென்ட்ஸ்ல, இப்பொழுதே நீங்கள் ஆயத்தப்படுவேன் சொல்லி அந்த முடிவு சொல்லி நான் முடிச்சிட்டேன். பெரிய தொழு மரத்துல அவரை கட்டி போட்டார்களாம், கட்டைகளை அடைக்கினார்களாம், கட்டைகளை அடைக்கப்பட்டு சொன்னார்களாம். கடைசியாக நான் சொல்லுகிறேன், நீ தேவனை மறுதளித்து விடு, உனக்கு நான் உயிர்ப்பிச்சை தருகிறேன் சொல்லி அவர் கேட்க மாட்டேன். சுத்தி கட்டைகளை அடக்கி நெருப்பை பற்ற வைத்தார்களாம். எனக்கு பிரியமான அன்புடைய பிள்ளைகளே, நெருப்பை பற்ற வைத்த பிறகு அவரை ஒன்றும் அணுகலையா அந்த நெருப்பு. இதை ஆச்சரியோடு பார்த்த அந்த போர் வீரன் ஈட்டியும் கத்தியும் எடுத்து எரிஞ்சிருக்கிறார். அந்த உடம்பிலிருந்து அந்த பாய்ந்த ரத்தங்கள் அந்த நெருப்பை அணைந்திருக்கிறது. ஆனாலும் அவருடைய உயிர் பிரிந்து போயிற்று. இந்த கடைசி கால சம்பவங்களை பற்றி எழுந்திட்டமா எழுதும் பொழுது கடைசி காலத்துல தேவனுக்கென்று உயிர் தியாகம் செய்தீர்கள் ஆனால் அது சீக்கிரத்தில் முடிந்துவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிக மகிமையை கொடுக்கும் என்று பவுலஸ் சொன்னது போல, ஒருவேளை நாம் இரத்த சாட்சியா மறிக்கும் பொழுது கிறிஸ்துவை இன்னைக்கு அநேகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஆயத்தமான பிள்ளைகளே, நாம் இது ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரட்சணின் நாள் என்று சொல்லலாம், நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியமான நாட்கள். இன்னைக்கு நான் பார்க்கிறேன், காலையிலிருந்து மாலை வரை அது பிரேக்ஃபாஸ்ட் ஊழியம் என்று சொல்கிறார்கள், லஞ்ச் ஊழியம், சப்பர் ஊழியம் என்று சொல்கிறார்கள், காலை முதல் 3 வேளை உணவு கொடுக்கிறார்கள். ஒரு பாஸ்டர் எழுதினாரு, டீ பிரேக் ஊழியம், 4 மணிக்கு ஒரு டீ பிரேக் ஊழியம் என்று சொல்லி தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாம் நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் ஆயத்தப்படவில்லை என்றால் எந்த காலத்திலும் நாம் ஆயத்தப்பட முடியாது. தேவனுக்காக எழும்பி நிற்கிற பிள்ளைகளாக இப்பொழுது நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளத்தக்களாக
விசுவாசத்தோடு அந்த ஸ்தேவானை போல கடைசி காலத்துல உபத்திரவம் வரும் என்று சொல்கிறார்கள். உபத்திரவத்தை சகிக்கிற மனிதர்களாக, உபத்திரவத்தை எதிர்கொள்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, உலகத்துல நீதி நிமித்தம் உபத்திரம் உண்டு. நன்றாக விடுத்துக் கொள்ளுங்கள். செல்லும்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பேரெடுக்கத்தக்கதாக இந்த ஒரு அம்மா பாட்டு பாடினாங்க. நான் ஒரு சாதாரண மனிதன், இந்த ஏழையாம் என்னை அந்த பொன்வீதியிலே நடக்க செய்வார், அவருடைய பாதங்களை பார்த்து நான் முத்தமிடுகிற நாட்களுக்காக காத்திருக்கிறேன் சொல்லி அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் காணப்படுறதுக்காக தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். யார் அந்த பாக்கியவான்கள்? கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த மாதிரி உபத்திரவம் வரும்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துக்காக நிற்க போகிறோமா, நம்ம அந்த பாக்கியவான்களின் கூட்டத்தில் நம்ம காணப்படுகிறோமா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல ஒரு வல்லமையான தேவ செய்தியை கொடுத்த போதகர் சாண்டிலியன் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் தேவன் தாமை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல கூட்டத்தை நிறைவு செய்யத்தக்கதாக இந்த முடிவு பாடலை சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு பாடுவார்கள். சகோதரர் ஜெயக்குமார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்னால் எல்லாமாகும், சொல்லால் என் ஜீவன் வாழும், உன் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும், எந்தன் வாழ்வை தாங்கும் கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவானன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவானன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவானன் நான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பரியாசம் பசிதாதமும்
உம்மை விட்டு என்னை பிரிக்காதே, பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பே நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பே நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பே நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பே நான். நீ தேவாவும் அன்பை காத்தவே, சொந்த ஜீவனை தந்தீரையா, நீ தேவாவும் அன்பை காட்டவே, சொந்த ஜீவனை தந்தீரையா, உன்மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இலை பாருவே, உன்மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இலை பாருவே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பே நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பே நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பே நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பே நான். ஆமென். நல்ல ஒரு இனிய கீதத்தை வழங்கிய சகோதரரை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் இருக்கிறது, போதகர் முத்துராசேர் அவர்கள் நமக்கு அதை அறிவிப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயிர் நாள் வாழ்த்துக்கள். அநேக திருச்சபையிலிருந்து இந்த நாளிலே இந்த ஆயத்த நாள் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் அனைவருக்கும். அனைவருக்கும் இயேசுராஜாவின் நல்ல அமத்தினாலே உயிர் நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். முதலாவது, இந்த நாளின் கூட்டங்களிலே பங்கேற்று சிறப்பித்து அறித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம், மிக்க நன்றி. இரண்டாவதாக, நாளை ஒரு ஹை சாபத் என்பது போல நாம் எண்ணி நாளை உயிர் நாள் ஆராதனை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். நாளை உயிர் நாள் ஆராதனை சரியாக 9:30 நமக்கு துவங்க இருக்கிறது. நாளையே உயிர் நாள் ஆறுதலில் நமக்கு தெய்வ செய்தி கொடுக்க இருப்பவர்கள் நம்முடைய ஒன்றியத்தினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் டேனியல் தேவதாஸ் அவர்கள். யார் அந்த பாக்கியவான்கள் என்கிற தலைப்பிலே, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் சொல்கிற தலைப்பர்கள் தெய்வ செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். அதே போல மாலை, இந்த மாலையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே அமெரிக்க தேசத்திலிருந்து அன்பு போதகர் பாஸ்டர் சாமுவேல் தவுஸ்மணி அவர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்கிற தலைப்பிலே நற்செய்தி கொண்டு வர இருக்கிறார்கள். கடைசி நாள் கூட்டம் மறுநாள் நடக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை. அந்த கூட்டத்திலே விசேஷித்த ஒரு செய்தியாளராக போதகர் ஜான் வில்மாட் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் என்ற தலைப்பிலே அவர்கள் தேவ செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த கூட்டங்களிலே பங்கேற்பது ஒரு பண்டிகையிலே கொண்டா சேர்ந்தது போல இருக்கிறது. பண்டிகை நம்முடைய சென்னை பகுதியில் நடப்பது போல, அதில் நம் அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு கூட இந்த கூட்டங்களின் வழியிலாக ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் என்பது போல நான் உணர்ந்தவனாக இருக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த கூட்டங்களிலே பங்கேற்கவும் ஆசீர்வாதங்களை பெறவும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் சேர்ந்து அவரை ஆராதித்து மகிழ்வதற்காக உங்கள் அனைவருக்கும் அன்போடு கூட அழைப்பு கொடுக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது நிறைவு ஜபத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். போதகர் சாமுவேல் அவர்கள் நம்மை ஜபத்தில் எடுத்துவார்கள்.
ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இன்னொரு பரிசுத்தமான ஓய்வு நாளுக்குள் நாங்கள் பிரவேசித்து வரத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கடந்து போன 6 நாட்கள் எங்களை சுகபலத்தோடு நீர் பாதுகாத்து வந்தீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் சற்று நேரம் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்மை துதிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற துன்பங்களும் உபத்திரவங்களும் உம்முடைய சித்தம் இல்லாமல் உம்முடைய அனுமதி இல்லாமல் எங்களுக்கு வருவதில்லை ஆண்டவரே. அப்படி நாங்கள் உபத்திரப்படும் போது துன்பப்படும் போது ஆண்டவரே, நீர் அதை பார்த்து கொண்டு ரசிக்கிற தேவன் அல்ல, நகைக்கிற தேவன் அல்ல, நீர் எங்களோடு கூட சேர்ந்து துன்பப்படுகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இப்படிப்பட்ட துன்பங்களின் வழியாய் உபத்திரவங்களின் வழியாய் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையில் ஆண்டவரே, உபத்திரவம் எங்களுக்கு பொறுமையையும், அன்புள்ள ஆண்டவரே பொறுமையானது எங்களுக்கு பரீட்சையையும், பரீட்சையானது எங்களுக்கு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே அன்புள்ள ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் முடிவு துன்பத்தின் முடிவு எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு வருகிற துன்பங்களையும் உபத்திரவங்களையும் நாங்கள் பெரிதாக எண்ணாதபடிக்கு எங்கள் தேவன் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகல நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்யபடியாய் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே உம்மை அறிந்த ஆண்டவரே உம்முடைய திருச்சபையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக எங்களுக்கு துன்பங்களும் உபத்திரவம் வரலாம், இந்த உலகத்திலிருந்து எங்களுக்கு உபத்திரவும் துன்பங்களும் வரலாம். அன்புள்ள ஆண்டவரே, அது எப்படிப்பட்ட உபத்திரவமாய் துன்பங்களாக எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நாங்கள் ஒன்றை மாத்திரம் நிச்சயமாக உணர்ந்திருக்கிறோம், எங்கள் தேவன் சரியாக எங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்பிலிருந்து நாங்கள் ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே ஆண்டவரே, உபத்திரவங்களை குறித்தும் துன்பங்களை குறித்தும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்கள் தேவன் சீக்கிரத்தில் நியாயம் செய்வீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உமக்காக நாங்கள் சாட்சியாய் வாழ ஆண்டவரே பொறுமையோடு இருக்க ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த சந்தோஷப்பட எங்களுக்கு உதவி செய்யபடியாய் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த இரவிலே உம்முடைய அன்பின் கரங்களிலே நாங்கள் நித்திரை செய்து நாளை காலையில் எழுந்திருக்க கத்திருக்கிறவே தார். அன்புள்ள ஆண்டவரே, ஓய்வு நாளின் காலை வேளையை ஆண்டவரே நாங்கள் காணத்தக்கதாகவும் நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் கத்திருக்கிறவே தார். இந்த சென்னை மெட்ரோ பகுதி ஊழியத்தை கத்திர ஆசீர்வதியும், சபைகளை ஆசீர்வதியும், விசுவாச பிள்ளைகளை நீர் பெருக்கமாக ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குறை குற்றங்கள் பாவக்கிறவும் மீறுதல் கிருபையாக மன்னித்து எங்களை தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழியில வழி நடத்தி ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உமக்காக ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்யோனி ஐக்கியமும் சுலாக்கியமும் தேவதூருடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் இந்த ஜூமில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இந்த சென்னை பட்டணத்தில் நடைபெறுகிற ஊழியங்களோடும், திருச்சபையிலோடும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களோடும், ஊழியக்காரர்களோடும், ஊழியக்கார குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாக்களை என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக, ஆமேன்.